வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரமாதவன் பேசுகின்றேன். இன்றைக்கி வந்து நம்ம கும்பராசிக்கான குருபெயர்ச்சி பலன்களை வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கும்பராசிக்கு வந்து ராசிக்கு 11 இடத்துல கடந்த ஒரு ஆண்டு காலமாக குரு பகவான் வந்து இருந்தார். இந்த வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி வருகிற 15/11/2020 அன்னைக்கு வந்து கும்பராசிக்கு வந்து 11ஆம் இடத்துல அந்த குரு பகவான் வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல வரப்போகிறார். அதற்கான பலன்களை வந்து நான் இப்போ உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கடந்த ஒரு ஆண்டு காலமாக ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பவன் இருந்தார். அதனால் ஒரு நல்ல யோகமான காலமாக இருந்துச்சு கும்பராசிக்கு. நல்லா தொழில் மூலமாக நல்ல வருமானம் வந்திருக்கும், நல்லா சம்பாதிச்சிருக்கலாம், தொழில் நல்லா டெவலப் ஆகிருக்கும், நீங்கள் எடுத்த காரியம் எல்லாமே வந்து வெற்றியாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கடந்த ஒரு ஆண்டு காலமாக இருந்தது. இப்போ இந்த வருகிற 15/11/2020 ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி குரு பவன் வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல வரப்போகிறார். கும்பராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பவன் வர்றதுனால இது ராசிக்கு 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து குரு பவன் வந்து மறைஞ்சு போயிறார். அதாவது பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து குரு பவன், பணத்தை கொடுக்கக்கூடிய குரு பவனை வந்து மறைஞ்சு போயிடுறதுனால பணத்தட்டுப்பாடு வரும், பணம் விரயமாகும். நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே வந்து விரயமாயிட்டே இருக்கும். எப்போனா வருகிற ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி 15/11/2020 அடுத்த வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு வருஷம் வரைக்கும் பண விரயங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்துல ராசிக்கு 2/11 குரு பவன் வந்து நீசமாயிறார். நீசமாகி 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கிறனால உங்களுக்கு சுப விரயங்கள் நிறையா வரும். அதாவது ஒரு கல்யாணத்துக்கு மொய் வைக்கிறது, வேறு ஏதாவது பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, பிரயோஜனமான செலவுகள் எல்லாம் வந்து நிறையா வரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் வந்து நிறையா வரும். வீட்டுக்காக வேண்டி நீங்கள் தேவையான செலவுகள்லாம் நிறைய செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்புலாம் வந்து இருக்குது. அப்போ ராசிக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான இடம் இல்லை, அது விரயஸ்தானம். அப்போ பண விரயங்கிறது வந்து அடுத்த ஒரு இடத்துக்கு வந்து கும்பராசிக்காரங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. எப்பயுமே வந்து குரு பவன் வந்து ராசிக்கு 2, 5, 7, 1, 5, 7, 11 இல்லை 2, 5, 7, 11 போன்ற இடங்களில் வந்து குரு பவன் இருந்தாக்க ஒரு நல்ல யோகமாக இருக்கும். நம்ம எடுக்கிற காரியம் எல்லாமே வெற்றியாகும், தொழில் வந்து நல்லா டெவலப் ஆகும், நல்லா வருமானம் வரும், நல்லா சம்பாதிக்கலாம், கடன்லாம் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு பொதுவாகவே எல்லா ராசிக்காரங்களுக்கும் 2, 5, 7, 9, 11 குரு பவன் இருந்தால் நல்லது செய்யும். ஆனால் இப்போ ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால குரு பவன் வந்து நல்லது செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் இருக்கார். இருந்தாலும் இந்த குரு பவன் பார்க்குற இடங்களை வந்து ஓரளவுக்கு நன்மையை செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கும். அப்போ கும்பராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பவன் இருந்தால் கூட ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பவன் பார்க்குறார். ராசிக்கு 4ஆம் இடம் வீடு, வாகனம், பூமி ஸ்தானம், சுகஸ்தானம், அதாவது உடம்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறது, தாயார் ஸ்தானம், அம்மா ஸ்தானம். அப்போ 4ஆம் இடத்தை, அதாவது ராசி கும்பராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பவன் பார்க்குறதுனால வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சரியாயிரும், வீடு கட்டக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து வரும், இடம் வாங்க வேண்டிய அமைப்பு வரும், நிலம், தோட்டம், பூமி இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விளைச்சல் விளையக்கூடிய, விவசாயங்கள் வந்து நல்ல விளைச்சல் விளையக்கூடிய நேரம்லாம் வந்து வரப்போகுது. இடம் வாங்குற மாதிரி வரும், வீடு கட்டுற மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. வண்டி வாகனங்கள் வந்து புதுசாக வாங்கலாம். ஏற்கனவே வண்டி வாகனத்தில் இல்லை விவசாய நிலங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அதெல்லாம் வந்து சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. அதே மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு தாயாருக்கு வந்து அடிக்கடி உடம்பு முடியாமல் போயிருக்கலாம், வைத்திய செலவு இதெல்லாம் வந்து வந்திருக்கலாம், அதெல்லாம் வந்து இனிமேல் வந்து சரியாயிடும். அதே மாதிரி இந்த குரு பவன் வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து கும்பராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து எதிரி நோய் கடன். அப்போ எதிரி தொலையெல்லாம் வந்து இனிமேல் வந்து விளைகிறோம். 15/11/2020 வந்து கும்பராசிக்காரங்களுக்கு எதிரி தொலையெல்லாம் வந்து விளைகிறோம், எதிரி பிரச்சனைகள்லாம் வந்து முடிஞ்சிடும். அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் இருந்தால் கூட இனிமேல் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வியாதிகள், வைத்திய செலவு, ஆஸ்பத்திரி செலவு இதெல்லாம் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் இருந்தால் கூட இனிமேல் வந்து சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. அதே மாதிரி ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற குரு பவன் வந்து ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார். 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ஆயுள் ஸ்தானம், கஷ்ட நஷ்டங்கள், தடை, அதாவது எந்த ஒரு காரியமும் தடையும் தாமதமாக இருக்கிறது இதெல்லாம் வந்து இனிமேல் வந்து உங்களுக்கு சரியாயிரும். ஆயுள் பலம் வந்து கூடும். இதுவரைக்கும் இருந்த கஷ்ட நஷ்டங்கள், பிரச்சனைகள், காரிய தடை இதெல்லாம் வந்து இந்த குரு பெயர்ச்சி பிறகு கும்பராசிக்காரங்களுக்கு சரியாக போகுது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. அப்போ குருபவான் வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தால் கூட அவர் பார்வைப்படும் இடங்களை வந்து கொஞ்சம் நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும். அப்போ நான் சொன்ன மாதிரி 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு பிரச்சனைலாம் வந்து சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. இருந்தாலும்
வருகிற 26/12/2020 மார்கழி மாதம் 11ஆம் தேதி அன்னைக்கு வந்து சனி பெயர்ச்சியாரார். வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சியாரார். இந்த சனி பெயர்ச்சி வந்து கும்பராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி வரப்போகிறார். 12ஆம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால ஏழு ரச்சனையை ஆரம்பிக்க போகுது. அதாவது கும்பராசிக்கு வருகிற 26/12/2020 ரெண்டரை வருஷம் வந்து விரயச்சனையை ஆரம்பிக்கும். அப்போ அன்னையிலேருந்து வந்து கும்பராசிக்கு ஏழு லட்சனையை ஆரம்பிக்கிறதுனால பண விரயங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஏழு லட்சனில் விரயச்சனி ஆரம்பிக்க போது இந்த விரயச்சனியை வந்து 26/12/2020 அதுக்கப்புறம் ரெண்டரை வருஷம் வரைக்கும் இந்த விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பார். அந்த சனி பகவான் வந்து விரயஸ்தானத்தில் இருக்கிறனால என்ன அப்படின்னாக்கா வீட்டில் வந்து எவ்வளோ வருமானம் வந்தாலும் செலவாயிடும். பண விரயங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்கு இதெல்லாம் வந்து நிறையா வரும். அதே மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு வந்து சில நேரங்களில் வந்து தொழில் வந்து சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வந்து சில நேரம் வந்து நல்லாயிருக்கும், சில நேரம் வந்து சுமாராகத்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. பணப்பிரச்சனை வரும். அப்போ இந்த கும்பராசிக்கு வந்து ஏழு லட்சணி ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் டைம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த 26/12/2020 பிறகு குரு பகவானோட சேர்ந்து சனி பகவானும் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருப்பார். அப்போ இந்த குரு பகவானோட இந்த சனி பகவான் சேர்ந்து இருக்கிறனால நான் ஏற்கனவே சொன்னேன், வீண் விரயமாகும், வீண் செலவு, வெட்டி செலவு அதெல்லாம் வரும் அப்படின்னு சொன்னேன். இந்த குரு பகவான் வந்து சுபக்கிரகம். சுபக்கிரகம் வந்து அங்கே நீசமாயி ராசிக்கு 12ஆம் இடத்துல, கும்பராசிக்கு 12ஆம் இடத்துல நீசமாயி சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால வீண் விரயம், அதாவது வீண் செலவு வெட்டி செலவு இல்லாமல் ஏதாவது புரோஜனமான செலவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அடுத்த ஒரு ஆண்டு காலம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அப்போ இந்த 26/12/2020 பிறகு 7 லட்சணி ஆரம்பிக்கிறதுனால ஏற்கனவே கும்பராசியில் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து வேலை பார்க்குறவங்க, அதாவது ஒரு இடத்துல தனியார் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அரசாங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, சொந்த தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்குலாம் வந்து தொழிலில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம பொறுமையாக போயிடணும், அனுசரித்து போயிடணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. மற்றபடி பெருசாக ஒன்றும் பாதிப்படுற மாதிரி இல்லை. இந்த குரு பகவானுக்கு வந்து வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு ரெண்டு நெய் விளக்கு போடுவோம். முதலமாக போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா இந்த நான் சொன்ன பிரச்சனை எல்லாம் வந்து ஓரளவுக்கு சரியாக வாய்ப்பு இருக்குது. அதாவது வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு ரெண்டு நெய் விளக்கு, அதே மாதிரி சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு வந்து இரண்டு நல்லெண்ணெய் விளக்கு போடணும். அப்படி இல்லைன்னா ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து சனிக்கிழமை தோறும் காலையில் இல்லைன்னா சாயங்காலம் நல்லெண்ணெய் விளக்கு போடணும். இதை வந்து நீங்கள் ஒரு வருஷம் வரைக்கும் தவறாமல் செய்யணும். முடிஞ்சால் திருநள்ளாறு சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். போயிட்டு வந்தீங்கனாக்கா இந்த ஏழு லட்சணியோட பாதிப்பு வந்து குறைஞ்சு ஒரு நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அப்போ இந்த குரு பெயர்ச்சி வந்து கும்பராசிக்காரவங்களுக்கு வந்து கொஞ்சம் சுமாரான பலனை தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. இந்த சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நாங்கள் ஆன்மீக தகவல்கள் மட்டுமல்லாமல் மாத ராசி பலன், சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி இந்த மாதிரி முக்கியமான கிரக பெயர்ச்சிகள்லாம் வந்து நான் பலன் சொல்கிறதா இருக்கேன். நன்றி, வணக்கம். நன்றி.